ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஏற்காடு தாங்க. என்ன ஒரு அழகான இடம்னு பாருங்கள். சுற்றிலும் ஒரே க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் இங்கே எங்கே ஸ்டே பண்ணோன்ற இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல போகும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டு குழந்தைங்கள்லாம் வந்து அதில் ஏறி வந்து கொஞ்சம் நேரம் சுற்றிலும் பார்த்தாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்க்கு நாங்கள் போயிட்டோம். அந்த ரெசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபார்ம் ரெசார்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகலூர்ன்ற இடத்துல இருக்குது. ஏற்காடு லேக்லேருந்து நியர்பை தாங்க, நீங்கள் பக்கத்துலே தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட்டுங்க. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த காட்டேஜ்குள்ளே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது என்னன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காட்டேஜை சுற்றிலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நடந்து போகிற வழி, அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளவர்ஸு, இது எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது தான் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நுழைஞ்ச உடனே ஒரு ரெண்டு பேர் ஸ்டே பண்ணக்கூடிய பெட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஃபேனு, டிவி, அப்புறமா நம்மளுக்கு வந்து பிளாங்கெட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு பக்கத்திலே ஒரு அழகான பெயிண்டிங்கும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பக்கத்திலே, பெட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்க்ரீனெல்லாம் ஓப்பன் பண்ணால் வெளியில் பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு வியூன்னு பாருங்கள். நிறையா ட்ரீஸ் இருக்குது, காஃபி பிளான்ட்டெல்லாம் இருக்குது. அடுத்தது திரும்பவும் கொஞ்சம் அந்த ட்ராயிங்ஸு, பெயிண்டிங்ஸை பாருங்கள். அடுத்தது இங்கே ஒரு சர்ப்ரைஸ் பக்கத்துலேயே காத்துட்ருக்கு. அது தாங்க இந்த சர்ப்ரைஸ் நான் சொன்னேன்ல தொடக்கத்திலே. இந்த ஸ்டெப்ஸில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது தாங்க பாருங்கள் எப்படி ஒரு வுட் ஹவுசிங் இருக்குங்க. இங்கே வந்து மூணு பேர் கூட ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெட்டு இருக்குது. நம்மளுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலேருந்து கீழே இருக்கிறவங்களோட நம்ம ஜாலியாக பேசிகிட்ருக்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு ஃபேமிலியாக போனதால் செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. மேலேருந்து குழந்தைங்கள்லாம் பேசுறது எங்களோட, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மேலே ஏறி இறங்கி ஒரு வுட் ஹவுஸில் தங்கின ஃபீலிங் எங்களுக்கு இருந்ததுங்க. மறுபடியும் வந்து நாங்கள் வெளியில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய பிளான்ட்டுலாம் இருக்குது, நிறையா அந்த மூங்கில் செட்டப் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ரெசார்ட்டோட பேரை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ராயல் ஃபார்ம் ரெசார்ட்டுங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணும் பொழுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. ரொம்ப அட்டகாசமான ஃபுட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு நாள் தாங்க ஸ்டே பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த ப்ளசண்டான ஒரு அந்த கிளைமேட்டு, இந்த ரெசார்ட்டு எல்லாம் ரொம்ப பிடிச்சதால் நாங்கள் டூ டேஸுமே இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்திருந்தோம். நாங்கள் வந்து லஞ்சு, டின்னர் எல்லாமே இங்கே சாப்பிட்டோம். ஏன்னா இது வந்து ஹோம்மேட் ஃபுட்டுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நிறையா ட்ரீஸு, காஃபி பிளான்ட்டு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ஏற்காட்டுக்கு வந்தால் இந்த ரெசார்ட்டை ட்ரை பண்ணணும். தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.